श्रीवान्वेङ्कटनाथार्य कविताख्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी अस्मत्कुरुपरम्पराये नमः. பாதம் ஒத்த அடுத்து, அதாவது முதல் அத்தியாயத்துல முதல் பாதம் முடிஞ்சிருக்கு. அது அயோக வியவச்சேத பாதம்னு பேரு. அது மாதிரி அஸ்பஷ்டதரமான ஜீவன், பிரகிருதி முதலானவைகளின் அடையாளங்களை உடைய பாதம். அது அதாவது என்னன்னா, அயோக வியவச்சேதம் அன்யோக வியவச்சேதம் ரெண்டு உண்டு. எப்படின்னா, நம்ம ஏவ அப்படின்னு சந்தோஷத்தை சொல்றோம். ஏவ அப்படின்னா அதுதான், அதுதான் தான்றமே அது, அதாவது உறுதிப்பட கூறுறது. இந்த உறுதிங்கிறது ஏவக்காரம் என்ன ஆகும்னாக்கா, எந்த பதத்துல சேர்ந்து அன்வயிக்கிறதோ, உதாரணம் சொன்னா புரியும், எந்த பதத்துல சேர்ந்து அன்வயிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரியாக அர்த்தம் மாறும். இப்ப ஒரு உதாரணம் பாருங்க, ஒரு வஸ்துவனுடைய குணம் இருக்குமோ இல்லையோ, அந்த குணத்துல கணக்க ஏவகாரம் வந்ததுன்னாக்கா அது அயோக வியவச்சேதம் பேரு. அதே அந்த வஸ்துவிலேயே அந்த ஏவகாரம் அன்வயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு அன்யோக வியவச்சேதம் பேரு. இப்ப உதாரணம் பாருங்க, சங்கஹா பாண்டர ஏவ அப்படின்னு சொன்னான். பாண்டரம்னா வெளுப்புன்னு இருப்போம், சங்கு பாண்டரம் வெளுப்பா இருக்கும், வெளுப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படியான என்ன அர்த்தம், சங்குன்றது ஒரு வஸ்து தர்மி, அந்த தர்மியான வஸ்துவில ஒரு குணம் இருக்கும். குணம் எது, ஏதோ ஒரு வர்ணம் ரூபம் ஒரு கலர், அந்த கலரானது சேப்பா மஞ்சளா, சில பேர் மஞ்சளா இருக்கே சங்குன்னு வஸ்துவா. சங்கு எப்படி இருக்கும்னாக்கா வெண்மையாக தான் இருக்கும், வெளுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெளுப்பா தான் இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வெளுப்பு இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான், வெளுப்பு இல்லைன்னு சொல்லச்சே அந்த தர்மி வஸ்து அதுல வெளுப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஆட்சேபிச்சான்னாக்கா, அத இல்ல இது வெளுப்பு தான் அப்படின்னு சொல்ற மாதிரியோ, இதுக்கு பேர் அயோக வியவச்சேதம் பேர். யோகம் அப்படின்னா சேர்க்கைன்னு அர்த்தம், அயோகம்னா சேர்க்கை இன்மை. யோகம்னா சேர்க்கை, அயோகம்னா சேர்க்கை இன்மை. அந்த சேர்க்கை இன்மை அது வெளுப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். வெளுப்பு இல்லை, வெளுப்போட சேர்க்கையானது இந்த சங்குல இல்லை அப்படின்னுட்டு ஒத்தம் ஆக்ஷேபிக்கிறோம். அப்போ அந்த சேர்க்கை அயோகம் இருக்கே, யோகம் சேர்க்கை, அது இல்லாதது அயோகம். அந்த அயோகத்தை சேர்க்கை இன்மையை எவச்சேரம் தள்ளுறது, அது இந்த குணத்துல இந்த ஏவகாரம் அன்வயிச்சதுனாக்கா அது நடக்கும். இப்ப சங்கா பாண்டர ஏவ, பாண்டரா வெளுப்பு, ஏவ அதுதான் வெளுப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெளுப்பு இல்லைன்னு ஒரு ஆட்சேபித்தான், வெளுப்பினுடைய சேர்க்கையானது சங்கத்துல இல்லை அப்படின்னு ஒருத்த ஆட்சேபிக்கிச்ச, அதுக்கு பதில் சங்கா பாண்டர ஏவ, தர்மியினுடைய தர்மியான வஸ்து அதனுடைய குணம் தர்மம், அந்த தர்மத்துல இந்த ஏவகாரம் அன்வயித்ததுனால இது சங்கா பாண்டர ஏவ அப்படின்னு தீர்மானிக்கிறது. இதுக்கு அயோக வியவச்சேதம் பேர். நம்ம பிரகிருதத்துல பாருங்க, பிரம்மம் ஜெகத்காரணமா இல்லையா, ஜெகத்காரணம் எதுன்னு கேள்வி வந்தது. பிரம்மம் ஜெகத்காரணமா இல்லையா, ஜெகத்காரணமே இல்லை அப்படின்னு ஒருத்த ஆரம்பிச்சான். இப்ப ஜெகத்காரணத்தோன்னு ஒண்ணு இருக்கே தர்மம், அந்த தர்மம் சேராது பிரம்மத்தோட, பிரகிருதியில சேரும் ஜீவன்ல சேரும் அப்படின்லாம் அவன் ஆக்ஷேபிச்சான். ஆகாசத்துல பிராணத்திலெல்லாம் சேரும், இந்த பிரம்மத்துல அது சேராது, அந்த குணம் அயோகம், அந்த குணத்தினுடைய அயோகத்தை அவன் ஆக்ஷேபிச்சான். சேர்க்க இன்மை இல்லைன்னா அதுக்கு பதில் நாம என்ன சொன்னோம், கிடையாது அந்த நீ சொன்ன அந்த வஸ்து எல்லாம் காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடிய பிரம்மத்துலதான் இந்த குணங்கள் சேரும், பிரம்மத்துல இந்த குணங்கள் சேரும். எது காரணம், ஜெகத்காரணத்துவம், ஜெகத்காரணத்துவங்கிற குணமானது அதுல சேரும்னு ஸ்தாபிச்சோம். அதனால ஜெகத்காரணத்துவம் ஒரு குணம், ஒரு தர்மம், அது அந்த வஸ்து இருக்குதே தர்மி,
பிரம்மம் அதுல சேருமா சேராதா, சேராது அப்படின்னு ஆக்ஷேபம், அயோகம் சேரும், அந்த அயோகத்தை விவச்சேதம் பண்றது, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அயோக விவச்சேத பாதம்னு இந்த முதல் பாதத்துக்கு பேரு. மீதி மூணு பாதங்கள்ல என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, அந்த பிரம்மம் இருக்கட்டும், கூடவே இந்த பிரதானம் பிரகிருதின்னு சொல்றானே சாங்கியன், அதுவும் வந்துட்டு போட்டுமே, அல்லது ஜீவன் வந்துட்டு போட்டுமே, இப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணுவா. அந்ய யோகம் இந்த ஜெயக்காரணத்துன்றது இன்னொன்னுத்துல வருஷமே அப்படின்னா அது கிடையாது, அவைகளுக்கு இந்த ஜெயக்காரணத்தும் கிடையாது, பிரம்மத்துல உண்டுதான் ஜெயக்காரணம். இதை பார்க்கணும். இப்போ இப்ப தர்மியில ஏவகாரம் சேர்ந்துருச்சு, பிரம்மையவ ஜெயக்காரணம், தர்மியில ஏவகாரம் சேர்ந்ததுன்னாக்கா அன்னயோகம், அதாவது யார் தெரிவு பண்றா, தேவதத்தம் பண்றானா, யஜ்யதத்தம் பண்றானா, சைத்தனம் பண்றானா, மைத்திரன் பண்றானா அப்படின்னு சொன்னா மைத்திரன் தான் பண்றான், இன்னொரு சொன்னா சைத்திரன் தான் பண்றான், இன்னொரு சொன்னா தேவதத்தம் தான் பண்றான்னுட்டு, அப்போ ஒத்தவன் தான் கிடையாது, யஜ்யதத்தையே பச்சத்தையும் யஜ்யதத்தம் தான் பாக்கம் பண்றான், யஜ்யதத்தம் தான் தெளிக பண்றான், யஜ்யதத்தம் தான் அப்படின்னுட்டு தர்மியில யவகாரம் சேர்றது இல்லையோ, அப்ப என்ன ஆகும்னாக்க வேற தர்மிகளை தள்ளிவிடும், வேற தர்மிகள் அதாவது சைத்திரனோ மைத்திரனோ தேவதத்தனோ கிடையாது, யஜ்யதத்தம் தான் பண்றான் அப்படின்னு மீதி தர்மிகள்ல யோகத்தை தள்ளி விட்டுணும். சேர்க்கைய எந்த சேர்க்கை, ஜெயக்காரணத்து சேர்க்கைய வேற தர்மிகள்ல கிடையாது, இந்த தர்மி இருக்குதே இதுல ஒண்டிதான் இருக்கு. இப்ப பிரகிருதத்துல ஏன் சேதனா ஜீவன் தான் ஜெயக்காரணமா இருக்கட்டுமே, அல்லது ஒரு அச்சேதனமான பிரகிருதி இருக்கட்டுமே, அல்லது அச்சேதனமான ஆகாஷம் இருக்கட்டுமே கேள்வி வரச்ச கிடையாது, பிரம்மந்தான் ஜெகத்காரணம். முதல்ல சொல்லச்ச பிரம்ம ஜெகத்காரணமேவ அப்படின்னு சொன்னான், பிரம்மமானது ஜெகத்காரணம்தான் அப்படின்னு, அந்த ஜெகத்காரணத்துன்ற தர்மமானது பிரம்மத்துல அன்வயிக்கும்னு நாம சொன்னோம் முதல் பாதத்துல. இப்பவோ ஜெகத்காரணம் பிரம்மைவ, பிரம்மந்தான் ஜெயக்காரணம், பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒன்றும் ஜெயக்காரணம் இல்லை அப்படின்னு மீதி எது எது ஆக்ஷேபிக்கிறாளோவா அந்த அன்யங்கள், அன்யம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியவைகள் இருக்கே அவைகளை தள்ளுறது. போன அதிகாரங்கள் எல்லாம் அப்படி இல்லை, முதல் பாதத்துல அங்க என்னன்னாக்கா ஜெயக்காரணத்தும் ஆகாசத்துக்கு வருஷமே அதுக்கு வருஷமே அப்படின்னு சொன்னாக்கா ஜெயக்காரணத்தை பிரம்மத்துல வராது, அசம்பவ ரூப பரிகாரம், அசம்பவம் கேள்வி கேட்டான் சம்பதிக்கே சந்தேகிக்காது பிரம்மத்துக்கு அப்படின்னு நம்ம ஆக்ஷேபம் பண்ணோம், அதை சம்பவிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப என்ன அப்படின்னாக்கா பிரம்மத்துக்கு இருந்துட்டு போட்டோம், வேற எதுக்காவது இருக்குமா, வேற எதுக்கும் இருக்காது, பிரம்மன் தான் ஜெயக்காரணம். இப்படி இந்த ரெண்டு விஷயம், அயோக விவச்சேதன்றது முதல் பாதத்துல, அன்யயோக விவச்சேதன்றது மீதி மூணு பாதங்கள்ல, மூணு பாதங்கள்ல இதை மாதிரி சொல்லப்படுறது. அதனால திரிபாதி அப்படின்னு பேர், இரண்டாம் பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம், இந்த மூணு பாதத்துக்கும் திரிபாதி. இந்த மூணு பாதத்தினால சொல்லப்பட்டது அன்யயோக விவச்சேதம், முதல் பாதத்துல சொல்லப்பட்டது அயோக விவச்சேதம். இப்படி அயோக விவச்சேதமும் அன்யயோக விவச்சேதமும் இவைகள் ரெண்டும் சேர்ந்து என்ன ஸ்தாபிக்கிறதுனாக்கா பிரம்மந்தான், பரமேஸ்வரனான சர்வேஸ்வரன் இருக்கானே பகவான் சிவன் நாராயணன், அவன் தான் இங்க ஜெகத்காரணமாக இருக்கிறான் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் இந்த முதல் அத்தியாயம் வந்தது. இந்த அத்தியாயத்துல இதான் சொல்லப்படுறது அப்படின்னுட்டு இது சொல்றது. இன்னொரு விஷயமும் ஸ்தாபிக்கிறார் என்ன அப்படின்னாக்கா, பொதுவா ஒரு பாதத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாதத்துல இது இந்த விஷயம் அது அந்த விஷயம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், இருக்கும் ஒன்னு அயோக விவச்சேதம் இன்னொன்னு அநியோக விவச்சேதம் சொன்னோம். ஆனாலும் கூட இதெல்லாம் பிராயக்கம் தான், பிராயக்கம்னா என்ன அர்த்தம், அயோக விவச்சேதம் இருக்கும் பதினோரு அதிகரணம், அதுல நாலு அதிகரணம் இதுவா போயிடுச்சு, உபாத்வாதம் ஆரம்ப சாஸ்திர ஆரம்ப சமஸ்தனம் மீதி ஏழு, அதுலயும் சில சமயத்துல அநியோக விவச்சேதமாக கூட இருக்கலாம்,
ஆனா அங்க இல்ல. ஆனால் இந்த மீதி மூணு பாகம் இருக்கு, ரெண்டு மூணு நாலு, இதுல என்ன ஆகும்னாக்கா சில இடத்துல அயோக வியவஸ்தர்மா கூட இருக்கு. ஏன்னா இந்த அதிகரணம் வருது, நாலாம் பாதத்துல ஒரு அதிகரணம் காரணத்துவ அதிகரணம்ன்ட்டு, அது அயோக வியவஸ்தர்மா சுகப்பிரகாசம் சாச்சிருக்காரு. இப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பிராயிக்கம் இதெல்லாம் பிராயிக்கம்னு என்ன, பெரும்பாலும் அயோக வியவஸ்தர்மாக முதல் பாதம் இருக்கும், பெரும்பாலும் அநியோக வியவஸ்தர்மாக மீதி மூணு பாதமும் இருக்கும். ஒன்று ரெண்டு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும், அப்பவாதம் விதிவிலக்கா சிறு விசாரிப்பா, அதுவும் தோஷம் கிடையாது. ஏன்னா இது சகஜம், இது எந்த சாஸ்திரம் இது பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கா ஒரு அதிகாரம் வரும், ஒரு விசாரம் இருக்கும், பிரசங்கமாக கூட வரலாம், அதனால இது தோஷம் இல்லை. இன்னொன்று, இவன் எப்படி ஆக்ஷேபிப்பா அப்படிங்கிறத ஆகாசாதிக்கு ஒரு விஷயம் வந்தது, மிருது பக்கமா குரூரனிஷ்டாய், ஆரம்பத்தில் மிருதுவாக ஆரம்பிப்பா, அதன் பிறகு கூரமாக கொண்டு போய் முடிப்பாவா. அதனால இவாக்கிட்டலாம் நம்ம மயங்கிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. அதை வந்து அங்கே சகிச்சார். அதே மாதிரி இங்கேயும் மிருது பக்கமாக கடினபரமாக இருப்பா. எப்படி அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் சொல்லுவா, இவருங்க இந்த நீதி வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை சொல்லட்டும், இந்த ஒரு வாக்கியம் ஏன் ஆகாசத்தான் சொல்லுமே, அச்சேதனத்தை சொல்லட்டுமே, இந்த ஜீவத்தை சொல்லட்டுமே அப்படின்வார். சரி அதை ஒத்துக்கலான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் படிப்படியாக மேலே போய் எல்லா அதிகாரங்களும் இங்கே அச்சேதனம் தான் சொல்லும், மிருதுவாக ஆரம்பித்தோம், கடினமாக முடிச்சிட்டோம், மிருதுவாக ஆரம்பித்து கடினமாக முடிக்கிறோம், அது ரொம்ப விபரீதம். அதாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப இது மாதிரி ஆரம்பிப்பா, முதல்ல ஆரம்பிப்பா. இதை வந்து குமார வரதேசியன் ரொம்ப அழகான உதாரணம் சொல்ற, இவர் ஆகாசத்துக்கு ஆகாசம் ஆகாசஸ்தல்லிங்காத் அப்படின்னு வந்தது ஆகாச அதிகரணத்துல, அந்த அதிகரணத்தை சொல்லச்ச ஆகாசம் தான் தேஸ்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபித்தான். யாரு இந்த பொதுவா பொது பட்சி, ஆகாசம் தான் இருக்கட்டுமே அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு ஆரம்பிச்சு இந்த ஆகாசம்னு மிருதுவா ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னா, இவர் பௌத்தன் சொல்றான், இவர் வா ஆகாசம் சொன்னோம், அந்த ஆகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, ஜெகத்காரணத்தும் ஆகாசத்துக்கு இருக்கட்டும், ஆனால் அதனுடைய சுரூபம் இருக்கு, அது ஆவரண அபாவ ரூபம்தான். அந்த ஆவரண அபாவம்னா என்ன அர்த்தம், இப்போ லோகத்தில் நம்ம எல்லாம் வஸ்து எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக தெரியுது, ஆனால் அங்கே ஆகாசம் அப்படி இல்லை, எல்லாம் ஆவரணம், வெறும் மூடி இருக்கா மாதிரி இருக்கும், கஷ்ட சூன்யம், எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அதான் ஆகாசம். நம்ம வெட்ட வழியாக இருக்கோம் இல்லையோ, வெட்ட வழியாக பார்த்தோன்னா என்ன இருக்குது, ஒன்றுமே தெரியலையே. இப்போ நாம் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் டார்ச் எடுத்துக்கிறோம், அந்த தீபத்தை வச்சுட்டு ஆகாசத்தை ராத்திரி வேலை பாருங்க, அது எங்கே போச்சுன்னே தெரியாது, ஏன் அதனுடைய அவதி எங்கேன்னு இருக்கு தெரியலையே, எல்லாம் எங்கே இருக்கு, ஆவரணமே கிடையாது, ஒன்றுமே இல்லாத சூன்யந்தான் ஆகாசம், அதனால சூன்யந்தான் தத்துவான்றான் பௌத்தன். இவன் முதல்ல ஆரம்பித்தது என்ன, ஆகாசம்தான் தேற்காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சான், ஆகாசம்தான் தேற்காரணம்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் சர்வசூன்யந்தான் தத்துவம்னு கடினமாக நம்மளை அடிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி அடித்தான்னாக்கா அப்படிப்பட்ட சித்தாந்திகள்லாம் பார்த்து நம்ம பயப்படணும், ஜாக்கிரதையாக வாழ கையாளணும், எப்படியாவது இது பண்ணிடணும். ஆக இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள்லாம் வரும், அவளுடைய இந்த பூர்வபக்ஷிகள்லாம் கேட்கறது விதவிதமாக பண்ணுவாள், சாமான்யமான கேள்வி வராது, நம்ம வார்த்தையை கொண்டே நம்மளை மடக்க பார்ப்பா. அதனால் அது மாதிரி வந்து வரக்கூடிய ஆக்ஷேபங்கள் என்ன, அதனுடைய சமாதானங்கள்லாம் இங்கே சகிக்கிறார். ஆக இது வந்து மொத்தமாக என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா, அயோக வியவச்சேதபுரம் அந்யயோக வியவச்சேதபுரம் இவைகளில் மிருதுவாக ஆரம்பித்து கடினமாக முடிப்பா, முடித்து பிரம்மமே இல்லைன்னு சாதிக்க பார்ப்பா. அப்போ நம்ம பிரம்மத்தை நம்ம சாதிக்கணும், அதுக்கோசரம் வந்தது தான் இந்த முதல் அத்தியாயம். அதுலேயும் இன்னொரு விபாகத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் சுவாமி, இதெல்லாம் தேசியனால தான் சொல்ல முடியும்,
சிவபிரகாஷ் சொன்னா கூட தேவியர் இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி இதில் போடுறார். முதல் பாதம் இருக்கே அது என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க பிரம்மமே இல்லை, முழுக்க முழுக்க பிரம்மமே இல்லைன்னு ஒரேடியா மூலச்சேதம் பண்ண பார்த்தோம். பூர்பக்ஷி மூலச்சேதம்னா வேறையே அர்த்தது. அப்படி ஆரம்பிச்சா முதல் பாதத்தில் பிரம்மன்றதே ஒன்று கிடையாது, ஜெகத்காரணம்ன்றது ஒரு அச்சேதனமாக தான் இருக்க முடியும். அதில் தான் அன்மையிக்கும் ஜெகத்காரணத்தம் அல்லது சேதனத்திலே அன்மையிக்கட்டும். மற்றபடி நீ சொல்ற பிரம்மன்றதே ஒன்று கிடையாது. அத்தனை வேத வாக்கியங்களுக்கும் அப்படி அவன் போட்டுட்டான் பூர்பக்ஷி. ஆனால் மூணு பாதத்தில் எப்படி தெரியுமா? சாதாரணமான ஆரம்பம், இந்த வாக்கியத்தில் இப்படி இருக்கட்டுமே, இந்த வாக்கியத்தில் இப்படி இருக்கட்டுமேனு ஆரம்பித்து அதை வச்சுட்டு அனைத்து வாக்கியங்களையும் கலகம் பண்ணுவான். ஒரு வாக்கியத்தில் இவன் இதை மாதிரி சொல்கிறான், முதல்ல ஒரு வாக்கியத்தில். ஏன்னா பின்னாடி வந்து நாலாவது பாதத்தில் முதல்ல அதிகரணும் ஆணுமானிக அதிகரணம், அந்த ஆணுமானிக அதிகரணத்தின் சூத்திரம் ஆணுமானிக்கமபி ஏகேஷாமி திச்சேத் அப்படின்னு இருக்கு. ஆணுமானிகம்னு அனுமானத்தினால வரக்கூடியது இந்த பிரகிருதி, சாங்கியம் சொல்ற பிரகிருதி. அதனால ஏதோ சில கடோபரிஷத் வாக்கியத்துல ஆணுமானிக்கம் அனுமானத்தினால தெரிஞ்சிக்கப்படுகிற பிரகிருதி இருக்கே, மூணு குணத்தோடு கூட பிரகிருதி, அந்த பிரகிருதி கூட ஜெகத்காரணமா தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஏகேஷாம் சில சாக்கிகள் சில உபநிஷத்தெல்லாம் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிரகிருதி இங்கே காரணமா இருக்கட்டும், அந்த இடத்துல நீ வேணா சொல்றது பிரம்மமா வச்சுக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க பிரகிருதியே காரணமா இருக்கட்டும் அப்படின்னு ஆக்ஷேபிச்சு அதன் பிறகு படிப்படியாக இந்த அதிகரணமும் இந்த ஆணுமானிக்கம்தான், அது அதிகரணமும் ஆணுமானிக்கம்தான், இது வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை அதிகரணங்களும் ஆணுமானிக்கமான பிரகிருதி தான் காரணம் அப்படி முழுக்க முழுக்க வச்சுடுவான். எல்லாத்திலையும் கலகம் பண்ணுவான், அது சாங்கியனாகட்டும் அல்லது நைய்யாயிகனாகட்டும் அல்லது யோக சாஸ்திரத்தினாகட்டும் யாரா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவா. இப்படி சொன்னாக்க அப்போ அவளுடைய அபிப்பிராயம் என்ன? மெதுவா ஆரம்பிச்சு முழுக்க முடிச்சிடணும். முதல் பாதத்திலேயோ பிரம்மமே கிடையாது, அந்த அப்படி இல்லாத பிரம்மத்துல ஜெயத்காரணத்தும் அன்வைக்காது. அதே அந்த பிரகிருதியோ அச்சேதனமோ ஆகாசமோ முக்கிய பிராணனோ அல்லது இந்திரனோ இந்த மாதிரி புண்ணிய விசேஷத்தோடு கூடின ஒரு சேதனனோ இவாகிட்ட தான் அன்வயிக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க அடிக்க பார்த்தான். வேறையே புடுங்கிற மாதிரி அடிக்க பார்த்தான் முதல் பாதத்துல. மீதி மூணு பாதத்துல சாதாரணமா ஆரம்பிச்சு ஒரேடியா அவளை தள்ளிடுறது, பிரம்மகாரணவாதத்தையே அடிச்சுடணும். அதுக்கோசரம் பிரவர்த்திக்கிறான் மீதி மூணு பாதத்துல. அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அத்தியாயமானது இருக்குது. முதல் அத்தியாயம் சங்கரி சங்கரர் சுவாமி இந்த முதல் பாதத்துக்கும் அடுத்த மூணு பாதத்துக்கும் என்ன சம்பந்தம், அந்த சம்பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, அதுக்கு இந்த ஸ்லோகத்தினால நாலு ஸ்லோகத்தினால அப்படிதான் சொல்ல போற. இந்த அதிகரணத்துக்கு விஷயமா இந்த ஆரம்பத்தில் எட்டு ஸ்லோகம், இதுல அவதாரியிலேயே நாலு ஸ்லோகம் போயிடும். நாலு ஸ்லோகத்தினால சங்கதியை சரிபேசும். ஒவ்வொன்றும் விசித்திரமான சங்கதிகள், இவைகள்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சங்கதிகள். அப்போதான் நமக்கு புரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய பிரயோஜனத்தை புரிஞ்சுக்கிறோமோ சங்கதியை புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேதாந்தத்தில் ஞானம் வளரும். என்றைக்குமே இதை ஒண்டி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விசாரம்னாக்கா நிறைய கேள்விகள் வரணும், ஆக்ஷேபங்கள் வரணும். எவ்வளவுக்கு அவ்வளவு ஆக்ஷேபங்கள் வருகின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு பதில் நிறைய கொடுப்பாய்வா. அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்வார் பாஷ்யகாரர், சூத்திரகாரர் சொல்லுவார், பாஷ்யகாரர் சாய்ப்பார், சிவபிரகாசாச்சார் சாய்ப்பார், சுவாமி ரேதியும் சாய்ப்பார். இப்படி சமாதானம் சொல்ல முடியோ, இது எவ்வளவுக்கு அவ்வளவு ஆக்ஷேபம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமாதானம் வரும். அதனால புத்தி வைசத்தியமாகும், நல்லா நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கோசரம் நிறைய சங்கதிகள் சொல்லணும், இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். ஜென்மாதிகரணத்துல 10-12 சங்கதி சொல்றேன். குமார வரதேசி உத்தம சுவாமி சாய்க்கிறார், சங்கதி நிரூபணம் அற்புதம் அப்படின்னு எழுதுறார் உத்தம சுவாமி. குணம்னா எழுதியிருக்கேரே அவர் அப்படின்னு
அந்த மாதிரி சங்கதிகள்லாம் விதவிதமா, அது நம்முடைய புத்தி சூக்ஷம் தான், அதை வச்சு நம்ம சொல்லணும். அவ்வளவு அழகான சங்கதிகள் அது, அத்தனையும் சுவாமி தேசிகன் நானும் ஸ்லோகத்தை சாய்க்க போறாரு. மேல நீங்க மேற்கொண்டு நீங்க பார்த்துக்கோங்கன்னு சாய்க்க போறாரு. ஏன் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் ஆச்சாரியாலே சொல்லிட்டு இருக்க மாட்டார். நம்ம சம்ஸ்கிருத ஒரு வார்த்தை ஸ்லோகம் சொல்லுவார், ஒரு சிஷ்ய ஆச்சாரியன் பாடம் என்னாக்கா, ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் ச பிரம்மச்சாரித்யா பாதம் காலக்கிரமேனத்தே அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தா நாளில் ஒரு பங்கு நமக்கு ஆச்சாரியத்தை ஞானம் வரும், அதன் பிறகு ஒரு கால் பங்கு சிஷ்யனுடைய மேதாவிலாசர் கோவில் அவனுடைய ஞானம் அத்தை கொண்டு அவன் தெரிஞ்சுப்பான். இன்னொரு கால் பங்கு தன்னுடைய கூட படிச்சவா இருக்காளே அவகிட்ட சிந்தனை பண்ணத்தே வரும். கடைசி கால பங்கு காலக்கிரமேனு தானா வரும், அனுபவம் அனுபவம் வர அனுபவம் வர நம்மளே பத்து கேள்வி கேட்போம். நான் இப்ப சொல்றதுக்கெல்லாம் போனோம், எனக்கு பதில் தெரியுமோ தெரியாதோ கேள்வி ஆனா கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வேண்டியது விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம கேள்வி கேட்டாதான் பதில் வரும், அதுக்கோசரம் கேள்வி கேட்போம். இப்படி காலக்கிரமத்தினால தெரிஞ்சுக்கலாம். அதனால ஆச்சாரியால் ஓரளவு சொல்லிக் கொடுப்பா, மேலே 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 நம்ம பார்த்துட்டே போகணும். எவ்வளவு போகணும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது நமக்கு ஞானம் அதிகமாகும். இந்த பாஷ்யக்காரர் சொல்றது இந்த ஆரம்பத்தில் சாச்சிட்டர் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஒன்று சொல்றா. சிரவணம்னா என்ன, ஆச்சாரியர் சொல்றத காதால் வாங்கிக்கிறது. மனநம்னாக்கா முதல்ல காதால் உபதேசம் வாங்கி விட்டாங்க, அதன் பிறகு ஆச்சாரியர் என்னென்ன சாச்சிட்டர் எப்படி வரும், அவர் சொன்ன யுக்திகள் என்ன, அந்த யுக்திகள் எல்லாம் சரியா இருக்கா, நமக்கு அன்வயிக்கிறதா, நமக்கு விரோதம் இல்லையே, இப்படிலாம் பார்க்குற மொழியும் இது மனநம்னு பேரு. யுக்திதா பிரதிஷ்டாபனம் அப்படிங்கிறது சுவாமி பாஷ்யகாரர். கடைசியில இதெல்லாம் தெரிஞ்சுட்ட உடனே அதனால் அதை வச்சிருந்த நிதித்தியாசனம், நிதித்தியாசனம்னாக்கா உபாசனம் பண்ணணும்னு. இப்படி முதல்ல குரு கிட்டேந்து உபதேசம் வாங்கிட்டு அதை மனசுக்குள்ள நல்லா ஸ்தாபிச்சுட்டு அதன் பிறகு அதை மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கணும் பகவான உபாசனம் அப்படின்னு சாய்க்கிறார். ஆகவே இந்த இடத்துல சங்கதிகளை விசேஷமா சொல்றதுக்கோசரம் நாலு ஸ்லோகம் சாய்க்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் பாருங்க, அத்ரா யோகான்யயோக யபநயனயைஹி பிரம்ம பாதத்ரிபாதி வியூஹாரூடைஹி மிருதூபக்ரம கடின பரைஹி பிராய ஆத்யே பிரசாத்யம் கிருஷ்ணாக்ஷேபோபசாந்தி பிரதம இஹததஹ பாத உக்தஸ்த்ரிபாதி வாசிக்காக்ஷேப பூர்வாகில கலக சமன்மூலனாய பிரணீதா. அத்ர இந்த முதல் அத்தியாயத்தில், முதல் அத்தியாயத்தில் ஆத்யே அத்ர இந்த முதல் அத்தியாயத்தில் என்ன பண்ண போறோம் தெரியுமா, அயோக அந்யயோக யபநயன நயகி. அயோகம் வியவச்சேதபரமான அதிகரணங்கள், நயன நயகின்னு அதிகரணங்களால் அப்படின்னு அர்த்தம், நியாயம் அப்படின்னு அர்த்தம். நியாயம்னா என்ன அர்த்தம், இந்த அதிகரண சித்தமான நியாயம். ஒரு அதிகரணம் சொன்னால் அதனால் என்ன கிடைச்சிது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் பாருங்க, போன அதிகரண போன பாத கடைசி ஸ்லோகம் ஒரு அந்த ஈஷ்வர அதிகரணத்தினால என்ன நியாயம், பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஹேத்துவாக ஆகிறான், வேற்காரணமாக ஆகிறான். சுவேச்சாத சர்வஹேதுவும் சர்வஹேதுத்வம் சுவேச்சாதகா, இன்னொருத்தர் வச்சு இல்லை, கர்மா வச்சு கிடையாது. பகவான் இப்போ சங்கல்பத்தினாலேயே லோகத்துக்கெல்லாம் காரணமாயிடுவான் அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டது. அதனால அந்த மாதிரி நயம் நியாயம் பேரு, நய நயகின்னா நியாயகி அதிகரணின்னு அர்த்தம். ஆக அத்த என்ன நியாயங்கள், அயோக விவச்சேதபரமான நியாயங்கள், அந்யயோக விவச்சேதபரமான நியாயங்கள். இதை வந்து முதல் பாதத்தில் ஐநூறு அதிகரணம், அது அயோக விவச்சேதபரம், அது ஏழு அதிகரணம் அப்படி, மீதி நாலு சஸ்திராம சமர்த்தனம். ஆனால் இந்த ரெண்டாவது பாதத்தில் ஆறு அதிகரணங்கள் இருக்கு, மூணாவது பாதத்தில் பத்து அதிகரணங்கள், நாலாவது அதிகரணத்தில் எட்டு அதிகரணங்கள். அப்போ மொத்தம் எவ்வளவு, ஆறம் பத்தம் பதினாறு, பதினாறு எட்டு இருபத்தி நாலு அதிகரணங்கள். நடுவில் மூணு அதிகரணம் வருது மூணாவது மூணாவது பாதத்தில், அது வந்து
ஏதோ பிரசங்கமா அதிகார விஷய சிந்தனை வந்துடும். அந்த மூணுத்தை விட்டுட்டாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இந்த 6, 16, 16, 24 அந்த மூணு விட்டுட்டாலும் 21 அதிகரணங்கள், 21 அதிகரணங்கள்ல இது இதில் அதில் 7 அதிகரணங்கள், 21, 7, 28 அதிகரணங்கள். இந்த 28 அதிகரணங்கள்னால என்ன சொல்லப்பட்டதுன்னாக்கா பிரம்மந்தான் சொல்லப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது பிரம்மம், பிரசாதிக்கப்பட்டது, இதுதான் அதாவது தெரிவிக்கப்பட்டது. எப்படி தெரிஞ்சது? பாத திருப்பாதி. பாத அப்படின்னா முதல் பாதம், திருப்பாதினாக்கா மூணு பாதங்கள், 2, 3, 4 மொத்தத்துல 4 பாதங்கள். அதில் 4 பாதங்கள்ல முறையே அயோக விவச்சேதம் என்ன, அநியோக விவச்சேதம் என்ன, இந்த விவச்சேதம் தள்ளுறது அயோகத்தினுடைய விவச்சேதம் தற்பரமான அதிகரணங்கள், அந்நியோகங்களுடைய விவச்சேதம் தற்பரமான அதிகரணங்கள். மொத்தம் இதுல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னாக்கா 11, 16, 17, 17, 27, 35 அதிகரணங்கள். 35 அதிகரணங்களாக எடுத்துக்கோங்க, அதுவும் பிரம்மபரம் தான் சொல்ல போறோம் சொல்றோம். அதனால 35 அதிகரணங்களாலேயோ அல்லது ஒரு 7 அதிகரணத்தை தள்ளிட்டோம்னாக்கா 28 அதிகரணங்களாலேயோ சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா திரிபாதி வியூக ஆரூடை. வியூக ஆரூடை ஒரு வியூகம், வியூகம்னா ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரமம். எப்படின்னாக்கா அந்த வியூகம் விபஜனம் பண்றது, விபஜனம் என்ன சொல்றது, பிரிக்கிறது, பிரிக்கிறது, அதாவது பிரிஞ்சு இருக்கிறது அர்த்தம். பிரிக்கிறது என்ன அர்த்தம், முதல் பாதம் மீதி 3 பாதங்கள். அதே மாதிரியாக ஒவ்வொரு பாதத்திலையும் அதிகரணங்கள். இப்படி சங்கதினா சொல்ற முடியும் அந்த பிரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுலயும் எப்படி ஆர்வம், அந்த பிரிக்கப்பட்ட பாதங்கள்ல இருக்கக்கூடிய அதிகரணங்கள் அவைகள்ல மிருது உபக்கிரம கடின பரவி மிருதுவா ஆரம்பிக்கணும், மிருது மென்மையாக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் உபக்கிரமத்துல மென்மை, உபசம்ஹாரத்துல முடிவுல கடினம். முதல்ல என்ன ஆரம்பிச்சா அந்த பிரம்மமானது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை ஏத்துக்கிற மாதிரி ஆரம்பிச்சு கருதியில நாங்க சொல்ற ஆகாசமும் இருக்கட்டுமே, நாங்க சொல்ற அசேதனமும் இருக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிச்சு கருதிய ஒரேடியா கடினமா எல்லா சித்தாந்தத்தையும் அடிச்சுடுறது. பிரம்ம சித்தாந்தம் இருக்கே பிரம்ம காரண சித்தாந்தம் அதை முழுக்க அடிச்சுடுறது. அந்த மாதிரியாக போவா மிருது உபக்கிரம கடின வரங்கி பிராய பிரசாத்தம், பிராய பெரும்பாலும் பிரசாத்தம் முழுக்க இல்லை, 1, 2 அதிகரணங்கள் அயோக விச்சேதத்துல அநியோக விச்சேதமா இருக்கலாம், அநியோக விச்சேதத்துல அயோக விச்சேதமா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே இல்லாம வேற ஏதாவது ஒரு விஷயம் தெரியலாம். சொல்ல பாரு, தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, இன்னும் சில இடத்துல தன்னைத்தானே உபாசிப்பா சில பேர், அதில் தன்னைத்தானே உபாசிக்கலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிக்க போறார் சுவாமி சூத்ரகாரர். ஆகவே இப்படி சில பிராயான்னா பூயகான்னு பூயஸ்தம் அது ஏற்கனவே சொல்றப்பணும் நமக்கு தெரியாது. 10 பேர் ஒன்னா போறா, ஒன்னா போகச்ச கேட்டான் யார் போறான்னு, யாரோ போயின்னு இருக்காளே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா சத்திர நோ கச்சன் தி அப்படின்னா, 10 பேர் போச்ச 4-5 பேர் கூட வச்சுட்டு போனான். இப்ப கொடை வச்சுட்டு இருக்கிறத பார்த்தான், ஆனா எல்லாரும் கூட வச்சுக்கல. என்ன சொன்னா நிறைய பேர் கூட வச்சுட்டு இருக்கா, 2-3 பேர் கூட வச்சுக்கல, அப்போ சத்திரனோ கச்சிருக்கு கூட வச்சுட்டு இருக்கவாள்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னான். என்ன வசதாக எல்லாரும் கூட வச்சுட்டு இருக்காளோ, இல்ல ஒரு 7 பேர் வச்சுட்டு இருக்கா 4 பேர் வச்சுட்டு இருக்கா சில வச்சுக்கல, ஆனாலும் கூட அங்க பிராய் பழகம் பூய சொன்னோம் அதிகமா எது இருக்கோ அதை கொண்டு சொல்லப்படுறது. அதான் பூயத்துவம்னு சொல்றா, பூயகன்னா அதிகம்னு அர்த்தம், அதிகமா இருக்கிறது எதுவோ அதை கொண்டு இங்க சொல்லப்படுறது. அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா முதல் பாதத்துல அயோக விவச்சேதபரமாக அதிகமா இருக்கு, 2, 3, 4 இந்த 3 பாதங்கள்லயும் அநியோக விவச்சேத அதிகரணங்கள் அதிகமா இருக்கு. அவைகள் வந்து அயோக விவச்சேதபரமோ அல்லது பிரசங்காதாகமோ
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைவாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் பிராயிகமா சொல்லணும். அதனால சாங்கரியம் வந்துருவேன்னு கேட்கக்கூடாது. சாங்கரியம்னாக்க இந்த பாதத்துக்கு இது அர்த்தம், அதுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஏதோ ஒன்று சேர்ந்துருச்சே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அதிகமா எந்த விஷயமான அதிகரணங்கள் இருக்கோ அதைதான் பொதுவா சொல்லுவார் விஷயம். அது அதிகமா யோகம் வச்சதுக்கப்புறம் முதல் பாதத்துல அன்றைய மீதி மூணு பாதங்கள்ல. அதனால இங்க வந்து சாங்கரியம் வராது. சாங்கரியம் என்ன, ரெண்டு ஒன்னா கலந்துடுறது, அது வராது. ஏன்னா நாங்க வந்து பிராயகமா தான் சொல்றோம். பிராயகமா சொல்றதுனால அது தோஷம் வராது, தோஷம் வராது. அதனால அத்த அயோக அந்யயோக யபநயன நயி பாத திருப்பாதி வியூகாரூடைகி மிருது உபக்கிரம கடின பறையி. மூணு விசேஷம் போட்ட அதிகரணங்களுக்கு, அதிகரணங்கள் 35. அதுல முதல் பாதம் மீதி மூணு பாதம் நாலு பாதம் சொல்லப்பட்டவைகள். ஒன்னு அயோக வச்சிருக்கிறோம், மீதி மூணு அநியோக வச்சிருக்கிறோம். இப்படி விபாகங்கள், இந்த விபாகங்கள்ல ஏறி இருக்கு. விபாகங்கள்ல விபாகத்தில் சேர்ந்து அதை சொல்லப்பட்டது. கூடவே மிருது உபக்கிரமமா இருக்கும், உபசம்ஹாரத்திலேயோ கடினமா இருக்கும். ஆரம்பத்துல மென்மையாக அதே முடிவுல ரொம்ப கடோரமா பண்ணுவாப்பா. அப்படிப்பட்ட வாட்ட ஜாக்கிரதையா இருக்கும். அதனால பிராயிகமாக அதிகமா எவைகள் இருக்கோ அதை கொண்டு இந்த பாதத்துக்கு பேரு அயோக விவசாய பாடம், அந்நக விவசாய பாடம் அப்படின்னு பேரு. ஆனா ஸ்தாபிக்கப்படுறது என்னது, ஆத்தியே அத்த முதல் அத்தியாயத்துல பிரம்ம பிரசாத்தம், பிரம்மன் தான் ரொம்ப விசேஷமா சாதிக்கப்படுறது, அதாவது பிரதிபாதிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சங்கரியன் சொல்ற, முதல் பாதத்துல சர்வாத்மனா பிரம்மமே கிடையாது, இல்லாத ஒண்ணத்துல தேத்தாரணத்தும் அன்வயிக்காது அப்படின்னுட்டு ஆட்சேபித்தான். பிரதம பாதக முதல் பாதத்துல இந்த அத்தியாயத்துல பிரதம பாதகம் முதல் பாதத்துல, முதல் பாதமானது கிருஷ்ண ஆக்ஷேப உபசாந்தி. கிருஷ்ண ஆக்ஷேபம் முழுக்க முழுக்க வேதாந்த வாக்கியங்கள் எதுவுமே பிரம்மத்தை சொல்லலை, தற்காரணமாக பிரம்மத்தை சொல்லலை அப்படின்னுட்டு கிருஷ்ண ஆக்ஷேபம் வருது. கிருஷ்ணன் முழுக்க பூர்ணமாக முழுக்க முழுக்கன்னு நடத்துவோம் ஆக்ஷேபம். அந்த ஆக்ஷேபமானது சாந்தி ஆகணும், உபசாந்தி சமணம் பண்ணணும், அந்த ஆக்ஷேபத்தையும் அடிச்சு தள்ளிடணும். அதுக்கோசரம் இந்த முதல் பாதமானது பிரவர்த்திச்சது. கிருஷ்ண ஆக்ஷேப உபசாந்தியை இக இந்த அத்தியாயத்துல பிரதம பாதக முதல் பாதமானது கிருஷ்ண ஆக்ஷேப உபசாந்தியை. அனைத்து வேதாந்த வாக்கியங்களுமே பிரம்மத்தை தெற்காரணமாக தெரிவிக்கவில்லை அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க அந்த கேள்விய ஆக்ஷேபத்தை சாந்தி பண்ணணும், சமணம் பண்ணணும், அதை தள்ளிடணும். அதுக்கோசரம் முதல் பாதம் வந்தது. ஆனால் ததக அதன் பிறகு திரிபாதி மீதி மூணு பாதங்கள்லாம் என்ன தெரியுமா, குவாச்சிக்க ஆக்ஷேப பூர்வக்க பூர்வ குவாச்சித்தம் கொச்சித்து கொச்சித்துன்னா சில இடங்கள்ல, சில இடங்கள்ல ஒரு வாக்கியத்தை எடுத்துப்பா, ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அதுல ஆரம்பிப்பாவா. பொதுவா இப்ப இந்த இதை சொல்ல போறோம், சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு எடுத்துப்பா. இந்த வாக்கியத்துல பிரம்மம் தான் சொல்லப்படுறதா அல்லது ஜீவன் சொல்லப்படுறானா, ஜீவன் தான் சொல்லப்படுறோமா, ஜீவனுடைய தர்மங்கள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்க போற அப்புறபக்ஷம். அதை ஆரம்பிச்சு வாச்சிக்க ஏதாவது ஒரு வேதாந்த வாக்கியம் அதை எடுத்துட்டு அதுல ஆக்ஷேபம் பண்ணுவா, வாச்சிக்க ஆக்ஷேபம் பூர்வம் அதை பண்ணி அதை முதல்ல வச்சுப்பா. சில இடங்கள்ல ஜீவன் கூட சொல்லப்பட்டிருக்கு அல்லது அச்சேதனம் கூட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதன் பிறகு அகில கலகம் அனைத்து இதுவரையும் நீங்க விசாரம் பண்ணது இனிமேல் பண்ண போறது எல்லாமே ஜீவனை தான் சொல்லும், அச்சேதனத்தை தான் சொல்லும், பிரம்மத்தை சொல்லாது அப்படின்னு ஆரம்பிப்பா. வாசிக்க ஆக்ஷேப பூர்வ அகில கலக, அகில கலகம் எல்லா வாக்கியங்கள்லயும் கிளம்ன மீதின்னு அர்த்தம், அகிலம்ன மீதியே இல்லை,
நிதியே இல்லாத அனைத்து வாக்கியங்களும் கடைசியே கொண்டு வந்து முடிச்சுடுவா. அந்த மருதவு பட்கிரம கடித பிறகு சொன்னாலே அதுதான் இங்க வந்து இது பண்றாரு, விவரணம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருனாக்க, ஆரம்பத்தில் கொஞ்சமா ஏதாவது ஒன்று ரெண்டு வாக்கியங்களை எடுத்துக்க வேண்டியது, அதன் பிறகு அனைத்து வாக்கியங்களையும் அச்சு விட்டுற வேண்டியது. இப்படி அகில கழகம் வரைச்ச அத தமிழ் மூலன் ஆய கேவல உண்மூலன் இல்ல, தமிழ் மூலன் நன்னாட்டிக்கணும். அந்த கேள்விகள்லாம் வரவே கூடாது, அந்த மாதிரி அடிச்சு விடுவோம். அவளை மூலம் உன்மூலனம் பண்ணிடணும். உன்மூலனம் பண்ணிட்டாக்கா நமக்கு கேள்வியே வராது, நம்ம பிரம்மகாரணவாதமானது கஷ்டமா சாதிக்க குத்துதாயிடும். தமிழ் மூலனாய பிரணீதா, முதல் பாதமானது அனைத்து வேதாந்த வாக்கியங்களும் ஜெயக்காரணமான பிரம்மத்தை போதிக்காது அப்படின்னு அக்ஷயம் வந்தது. அதை அடுத்த மீதி மூணு பாதங்கள் எதுக்கு பண்ணின அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு வாக்கியத்துல சேதனமோ அல்லது அச்சேதனமோ ஜெயக்காரணமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இதுவரையும் சொல்லப்பட்டது சொல்லப்பட வேண்டியது அனைத்து வாக்கியங்கள்லையும் இந்த மாதிரிதான் அப்படின்னு மென்மையா ஆரம்பிச்சு முழுக்க அடிச்சுடுவார். அதான் அவர்கிட்ட சமன்முரணாய, அதுல நம்ம சித்தாந்தத்தை ரட்சிக்கணுமோ இல்லையோ, எந்த கேள்வியும் நம்ம பேருந்து வரக்கூடாது. அந்த கழகமானது நிவர்த்தம் உண்மரணம், அதை நிவாரணம் பண்ணணும். அந்த நிவாரணம் பண்ணிட்டோம்னாக்க நம்ம சித்தாந்தமானது ஸ்பஷ்டமா ஸ்தாபிதமாகிடும். அதுக்கோசரம் பிரணீதா ரச்சிதா, அதாவது பண்ணப்பட்டது ஏற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்படி முதல் பாதத்துக்கு என்ன அர்த்தம், அயோகம் விவச்சேது பணம். அடுத்த மூணு பாதங்களுக்கு அந்யோகம் விவச்சேது பணம். இந்த அயோக விவச்சேதமாகவும் அந்யோக விவச்சேதபுரமாக இருக்கிறதெல்லாம் பிராயிகமாக இருக்கும். ஒன்று ரெண்டு அதிகரணம் வேற விஷயத்தை கூட விசாரிக்கலாம். அதனால அதே மாதிரி முதல் பாதத்துல அனைத்து வேதாந்த வாக்கியங்களும் வந்து விசாரிக்கப்படுது. எழுதியுமே பிரம்ம காரணத்துக்கு சொல்லாதுன்னு ஆட்சேபிச்சு அதை வந்து சந்தம் சவணம் பண்ண. அடுத்த மூணு பாதங்கள்னால ஆரம்பத்துல மென்மையாக ஆரம்பிச்சு அதன் பிறகு அனைத்து வாக்கியங்களையும் இப்படிப்பட்டது அப்படின்னு ஆட்சேபம் வந்ததுன்னாக்க அதை நிவர்த்தி பண்றதுக்கோசரம் மீதி மூணு பாதங்கள் வந்தது. இப்படி இந்த முதல்ல சங்கதி, முதல் பாதத்துக்கும் அடுத்த மூணு பாதத்துக்கும் எப்படி சங்கதி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சச்ச. இன்னும் கூட சங்கதி சொல்ல போறேன் அடுத்த பாதத்து அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க. அத்ர அயோகான்யோக யபநயன நயைஹி பிரம்மபாத த்ரிபாதி யூகாரூடே மிருதுபக்ரம கடினபரைஹி பிராயாத்யே பிரசாத்யம் கிருஷ்ணாக்ஷேபோபசந்தி பாதமுக்திரிபாதி வாஜுக்காக்ஷேபூர்வாகில கலகசமுன்மூலனாய பிரணீதா கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.